தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்து கோயில்களை பற்றி ஒரு சின்ன ஆய்வு. இது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் உள்ள இந்து கோயில்களுடைய வருமானங்களை அந்தந்த மாநில கவர்மெண்ட்டுகளே எடுத்து செலவு பண்ணுறாங்க. ஆனால் அதிகமான வருமானங்கள் இந்து கோயிலில் நிறையா வருது. அந்தந்த மாநில கவர்மெண்ட்டு செலவு பண்ணுறது அவங்க வேறு நலத்திட்டங்களுக்கோ எதுக்கோ பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது இந்த மதமாற்றம் நடக்குது பார்த்தீங்களா, மதமாற்றம் நடக்கிறதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்துக்களுடைய ஏழ்மை. இந்த ஏழ்மையை பயன்படுத்தி மதமாற்றம் நடக்குது. இந்து கோயிலில் வர்ற வருமானங்களை தகுந்தபடி இந்துக்களுக்கே செலவு பண்ணி நல்ல திட்டங்களை, அதாவது திருமண உதவிகள், கல்வி நிலையங்கள், அவங்க படிப்பு செலவுகளுக்கு எந்த வகையிலையும் இந்துக்களுக்கு அது உதவி செஞ்சாங்கன்னா இந்துக்கள் மேன்மை அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இதுவரையிலும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை செய்யலை. ஏன்னா இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அந்த கோயில்களை பூரா இருக்குது. இதை ஒரு ஆய்வு சமீபத்தில் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் எடுத்ததில் அதிகமான வருமானம் நம்ம இந்து கோயில்களில் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ இதில் வருமானத்தை, இந்த இந்து கோயிலுடைய வருமானத்தை தகுந்தபடி செலவு பண்ணாமல் நம்ம இந்துக்களே போய் உள்ள கோயிலுக்கு போகிறதுக்கு, நம்ம சாமியை பார்க்குறதுக்கு டிக்கெட் கொடுத்து தான் பார்க்குறோம். இது எந்த வேறு எந்த மதத்துலையும் இருக்காது. இந்த மாதிரி இருக்கா? இருக்காது. அப்போ நம்ம சாமியை பார்க்குறதுக்கு நம்மளே காசு கொடுத்து போகிறோம். சரி, அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் வந்து நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆய்வு செஞ்சதில் முதல் கட்டமாக இந்து கோயிலுடைய வருமானத்தை இந்துக்களுக்கு தான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆந்திர கவர்மெண்ட், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவருக்கு இதை நடைமுறைப்படுத்த, முதல் தவணையாக நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் முடியாதுன்ட்டார். ஆனால் அங்கே இந்துக்களுடைய எதிர்ப்பு அதிகமானதுனால அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டார். இதை இப்போ வந்து முதல் முதலாக திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து நம்ம இந்து கோயிலுடைய வருமானத்தை இந்துக்களுக்கே செலவு பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது நல்ல ஒரு அருமையான ஒரு திட்டம். இது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் நடைமுறைப்படுத்தியாச்சுன்னா இந்துக்கள் மேன்மையடைகிறது மட்டும் இல்லாமல் இந்த மதமாற்ற கும்பல் நம்ம ஏழ்மையை பயன்படுத்தி மதமாற்ற முடியாது. அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நமக்கு. இந்து கோயிலுடைய வருமானம் நிறைய வந்தாலுமே எத்தனையோ கோயில்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான். பராமரிப்பு இல்லை, ஆனால் வருமானம் மட்டும் வேணும், ஆனால் பராமரிப்பு கிடையாது. நிறைய இடங்களில், நிறைய கோயிலில் இருக்குது. எத்தனையோ கோயில்கள் சேதமடைஞ்சு இருந்தாலுமே அதை பார்க்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா வருமானம் இருந்தால் அதை செய்வாங்க, வருமானம் இல்லையா அதை கோயில்களை அப்படியே விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறத அந்த இதை மாற்றி அமைக்கிறதுக்கு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நல்ல அருமையான ஒரு திட்டத்தை உருவாக்கி முதல் முறையாக ஆந்திராவில் அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்துக்கள் இந்த ஒரு சந்தர்ப்பங்களில் விழிப்படைந்து உங்கள் பகுதியில் ஏதாவது கோயில்கள் சேதமடைஞ்சு இருந்தாலும் அதை வந்து தகுந்த அதிகாரிகளிடம் சொல்லி நீங்கள் அதை நம்ம கேட்கலாம். அப்புறம் வரக்கூடிய இந்த தேர்தல் நம்ம இந்துக்கள் மட்டும் இல்லை, எல்லா மதத்தினருக்கும்
ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கு வாக்களிங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளவோ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி, அதில் பார்த்தீங்களா காமராஜரையே தோக்கடித்த திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி, வைகோ திமுக விட்டு வெளியேறி ஆய் நான் பாருங்கள் அந்த மாற்று சக்தியாக நான் இருப்பேன்னு சொல்லி வெளியேறின வைகோ அங்கே கூட்டணி, திருமாவளவன் சனாதன தர்மத்தால் இப்போ ஆய் போயின்னவர் அவர் அங்கே கூட்டணி, இப்படி அங்கே கூட்டணியில் இருக்கிற வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட்டு எதாக இருந்தாலும் நம்ம இந்துக்களுக்கு விரோதமான தான் எதுவும் செயல்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க வேல் தூக்கலாம் எல்லாம் செய்யலாம், அதை வந்து மக்கள் ஒரு காலம் நம்பிடக்கூடாது. நம்புனா நம்ம மெஜாரிட்டியாக இருக்கிற இந்துக்கள் மைனாரிட்டியாகவும் மைனாரிட்டியாக இருக்கிற மற்ற சமூகம் வந்து மெஜாரிட்டியாகவும் போயிடும். அதுக்கு பிறகு அந்த மெஜாரிட்டியாக யார் இருக்காங்களோ அவங்கள விட்டுட்டு மைனாரிட்டிகிட்ட அவங்க வேஷம் போடுவாங்க. திமுக அதுதான் திமுக, அராஜகம் ரவுடிசம் எல்லாமே நடக்கும். அதில் நம்ம மாற்றி அமைக்க நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்க, அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும். மோடிஜி அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த நாட்டுப்பற்ற வலியுறுத்தியே இருக்கும். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னை ஜெயிக்க என்னை வீழ்த்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம்தான் அவர் சொல்கிறார், என்னை விட தேசப்பற்று அதிகமாக இருந்தால் என்னை வீழ்த்திடலான்றார். அவரை வீழ்த்த முடியலைன்னா தேசப்பற்று இல்லாத அந்த கட்சிகள்னு கூட்டு. இப்போ மம்தா பானர்ஜி எடுத்துக்கோங்க, காங்கிரஸை எதிர்த்து தான் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸே வந்துச்சு. இன்றைக்கி அவங்க அவங்களோட நட்பு இப்படி எல்லா ஸ்டேட்லேயுமே காங்கிரஸை எதிர்த்து உருவான அனைத்து கட்சிகளும் திமுக உட்பட காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி திமுக அவங்களோட கூட்டணி. ஏன் இத்தனை பேர் இப்படி எல்லாமே ஏன் எதிர்க்கிறாங்கன்னா அந்த மோடின்ற ஒத்த புள்ளியில் வந்து நிற்பாங்க. அப்போ இவ்வளவு நாள் அவங்க வந்து காங்கிரஸை எதிர்த்து நின்றது நாடகமாக போச்சு தெரிஞ்சு போகுது. அதனால் மக்கள் விழிப்பணைந்து வரக்கூடிய தேர்தலில் மோடிஜிக்கு ஆதரவு கொடுத்து நமக்கு நம் நாட்டையும் தேசத்தையும் காக்க பேருதவியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.